தன்னோட முகத்தை ஸ்கிரீன்ல பார்க்க இவருக்கு சுத்தமா பிடிக்காத அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் லோவா ஃபீல் ஆகுமா. ஆனா இன்னைக்கு இவரையும் ஒரு படங்களையும் பிடிக்காதவங்கன்னு யாருமே இல்ல. வெல்கம் டு அனீஸ் ஜேர்னி. இந்தியாவின் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுடைய சினிமா ஜேர்னியை பத்தி தான் பார்க்க போறோம். கூத்துப்பாட்டையில ஒரு அக்கௌண்டா இவர் ஜாயின் பண்றாரு. அங்க ஆக்டர்ஸ் எல்லாம் ஆக்டிங் கத்துட்டு இருக்கும் போது இவர் போய் நிப்பாராம். அவங்க எல்லாம் வந்து நீலாம் இங்க வரக்கூடாது, போய் வேலையை பாருன்னு சொல்லுவாங்களா. சினிமா மேல இருந்த இன்ட்ரெஸ்ட்னால இருக்கக்கூடிய எல்லா மூவி ஆடிஷன்ஸ்க்கு போய் ட்ரை பண்ணுவாராம். ஆர்ஜே வாய் விஜே வாய் நம்ம சினிமாக்கு போயிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்காரு. அந்த மாதிரி பல வழிகள்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஷார்ட் பிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு வழியை அவர் எடுத்திருக்காரு. ஈவன் சீரியல்ல கூட இவர் நடிச்சிருக்காரு. டிரெக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஷார்ட் பிலிம்ஸ் மூலயமா தான் இவருக்கு ஃப்ரெண்ட் ஆகிறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண படம் தான் பீசா, விச் இஸ் அ பிளாக் பஸ்டர் ஹிட். இவருடைய ஃபர்ஸ்ட் படம் தென்மேற்கு பருவக்காற்று. இது எல்லாத்துக்கும் முன்னாடி இவர் பல படங்கள்ல அங்க இங்கன்னு ஹீரோஸ்க்கு பேக்ரவுண்ட்ல ஒரு ஃபில்லர்ஸா வந்திருக்காரு. பட் இன்னைக்கு பல படங்களுக்கு இவர் ஒரு பெரிய பேக் போனா இருக்காரு. என்னோட படத்துல இவர் நடிக்கணுங்க, இந்த கேரக்டர் இவர் பண்ணணும், இவர் இந்த ரோலை பண்ணியே ஆகணும், இவர் இந்த படத்துல இருந்தே ஆகணும்னு பல ஆக்டர்ஸும் பல டிரெக்டர்ஸும் இவரோட டேட்டுக்காக காத்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம ஜீரோல ஸ்டார்ட் பண்ணவரு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆளாயிருக்காரு. பாட்ஷா ஆஃப் பாலிவுட் கிங் கான் ஷாருக் கான் அவர்கள் கூட என்னோட லைஃப்லயே பார்த்த வண்டர்ஃபுல் ஆக்டர் இவர் தான் நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்களை வாழ்த்தியிருக்காரு. பல பேர் வந்து இன்னைக்குமே அட்மயர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் இஸ் ஃபேன். அவர் எப்படி ஒரு ஃபேன்ஸை ட்ரீட் பண்றாரு, அவ்வளோ அன்பா அரவணிச்சு முத்தமிட்டு அவ்வளோ சந்தோஷமா வந்து அவரோட அன்பை பரிமாறுறாரு. விஜய் சேதுபதி அவர்களை பார்க்கும் பொழுதே கையெடுத்து கும்பிடணும்னா எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். அவரை நம்பி வர அத்தனை பேருமே அவர் கைவிட்டதில்ல. அதே மாதிரி அவர் நம்பி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ரோல்ஸ்க்கும் அவர் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. திடீர்னு பார்த்தா ஹீரோ, ஒரு வில்லன், ஒரு கிழவன் அப்படின்னு எல்லா விதமான ரோல்ஸையும் அவர் பிளே பண்றாரு. விஜய் சேதுபதி அவர்களுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் எப்படி சப்போர்ட்டிங் ஆக்டரா அங்கங்க நடிச்சு இன்னைக்கு ஹீரோ ஆயிருக்காரோ இன்னைக்குமே பல பேரோட மூவிஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய அட்டக்கத்தி தினேஷ் அவர்களுடைய திருடன் போலீஸ் படத்துல ஒரு பாடலுக்கு டான்ஸ் பண்ணிருக்காரு. ஆர்யா அவர்களுடைய புறம்போக்கு படமா இருக்கட்டும், கிருஷ்ணா அவர்களுடைய வன்மம் படம்னு இன்னைக்குமே பல பேரோட படத்தை தூக்கி கொடுக்கும் விதமாக ப்ரொமோட் பண்ணும் விதமாக இவர் அதுல நடிச்சிட்டு இருக்காரு. சோ விஜய் சேதுபதி அவர்களுடைய ஆட்டிடியூட நம்ம எல்லாருமே கத்துக்கணும். அதே மாதிரி அவருடைய ஓவரால் லைஃப், இந்த சினிமா ஜேர்னி கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் இன்ஸ்பைரிங்கா இருக்கும். மேபி நம்ம இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம், நமக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்காம இருக்கலாம், எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களை நீங்க நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பா இவர் மாதிரி நீங்களும் ஒரு பெரிய ஆள் ஆகலாம். சோ இந்த விஷயத்த உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இதே மாதிரி இன்ஸ்பைரிங்கான வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம ஆனிஸ் ஜேர்னி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.